வந்திருக்க உங்க அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு இனிய நாள், இன்பமான நாள். நாங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துருந்த ஒரு நாள் வந்து என்ன படம் தொடங்கினோட படத்தோட ரிலீஸ் டேட்னு ஒன்றை பிடிச்சி அனௌன்ஸ் பண்ணுறது தான் இங்கே மிகப்பெரிய பஞ்சாயத்து. அந்த பஞ்சாயத்தில் ஃபைனலைஸ் பண்ணுற நாள் இன்றைக்கி தான். ஸோ July 27th நாங்கள் வரோம். ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கோம். முதல்ல மக்கள் மத்தியில் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்டையும் சரி, இந்த படம் தொடங்கப்பட்டதுலேருந்து சரி, இந்த படத்து மேலே மிகப்பெரிய நம்பிக்கையை விட கோகுல் மேலே இருந்த நம்பிக்கை தான் பெருசு. எனக்கு படம் தொடங்கப்படும்போது எனக்கு படத்தோட லைன் தான் தெரியும். எனக்கும் கோகுலுக்கான ரிலேஷன் வந்து எப்படி ஒரு டைரக்டர் கேமராமேன் இருந்தார்னா அவருக்குள்ளேயே பேசி போகிறோம் அந்த மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவரே ஆக்டராக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ரிலேஷன் தான் எனக்கும் கோகுலுக்கு மனது. ஏன்னா எங்களுக்குள்ளே புரிய ரொம்ப அவர் ஈஸியாக இருக்கும். டைமிங்கும் சரி, அவரோட தாட் பாஸும் சரி, எனக்கு ரொம்ப ஈஸியாக உள்ளே போயிடும். ஸோ அப்படியே அந்த படத்துக்குள்ளே போனது. ஸோ கோகுல் இருக்காரு, படம் பண்ணுறோம் அப்படின்னு தான் முடிவு பண்ணோம். அப்புறம் தான் இந்த படத்துக்குள்ளே அருண்பாண்டி சார் வந்தார். அவர் சொல்லணும்னா தெரில, ஒரு கருப்பு தங்கன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து எனக்கு அவருக்குமான பெரிய ரிலேஷன்ஷிப் எதுவுமே கிடையாது. ஒரு கொடுக்கல் வாங்கல் அந்த மாதிரி எந்த ஒரு உறவுமே கிடையாது. படத்தோட கதையை கேட்காம படத்தை தயாரிக்க முன் வந்தார், படத்தை வாங்கிறதுக்கு முன் வந்தார். அதுக்கு முதல்ல அவருக்கு நன்றி. எனக்கு அது பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா உட்காந்து கதையை கேட்டு அப்புறம் இது நோட்டை அது நோட்டைன்னு சொல்லி அப்புறம் 1008 மீட்டிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒன்று ஃபைனலைஸ் பண்ணி ஒன்றுத்தில் உட்காருதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். இது எல்லாருக்கும் நடக்கிறது தான். நான் அதான் அப்படி தான் பண்ணுவேன், நான் தயாரிப்பாளர் இருந்தாலுமே. ஆனால் அவருடைய அனுபவத்தோட வெளிப்பாடுன்னு வச்சுக்கலாம். அது வந்து அந்த வெளிப்பாடு ஒருத்தர் மேலே வச்சது நம்பிக்கை. சொன்னார், தம்பி உங்கள் படங்கள்லாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கேன், எனக்கு உங்களோட கதை செலெக்ஷனில் பெரிய நம்பிக்கை இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 மாதம் கழித்து ஆஸ்திரேலியாவில் நாங்கள் இருக்கும்போது காரில் ஷூட் முடிச்சு போகும்போது ஒரு 1/2 hour கேட்டுப்பார் கூகுள்கிட்ட லைன் என்ன. ஒரு படம் பார்த்து அதுலேருந்து படத்தோட பட்ஜெட் கூடும்போதும் சரி, என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு உள்ளே இறங்கி எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணுற வரைக்குமே படத்தோட ஃபுட்டேஜ் எதுவுமே அவர் பார்க்கவே இல்லை, நம்பி இறங்கி வேலை செஞ்சார். ஸோ அவர் எங்கள் மேலே, ஏன்னா நான் கூகுள் மேலே நம்பிக்கை வைக்கிறதோ கூகுள் என் மேலே நம்பிக்கை வைக்கிறதோ எங்களுக்குள்ள ரொம்ப சகஜம், சாதாரணம், அது இயல்பானது. ஏன்னா எங்களுக்கு முன்னாடி ரொம்ப நாள் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஆனால் வெளியேந்து வந்த அவர் வந்து திடீர்னு எங்களை நம்பி வந்தது தான் வந்து ஒரு பெரிய ஆச்சரிய விஷயம். அது ரொம்ப ஒரு அழகான தொடக்கமாக நான் பார்க்குறேன். ஸோ இப்படி தான் அந்த படம் தொடங்கப்பட்டது. இன்றைக்கி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதே மாதிரி படத்தோட ரிலீஸ் இன்றைக்கி உங்களை சந்திக்க ஆசைப்பட்றேன். மற்றபடி இந்த படத்தோட குரூ அவங்களை பற்றி மொத்தமாக பேசுனா, எங்களுக்கு அப்புறம் எங்களுக்கு முக்கியமான தான் டட்லி சார் இருக்கார். அவ்வளோ ஸ்வீட்டான மனுஷன். இன்றைக்கி அவர் வரல. அந்த சரண்யாமா, நாங்கள் தென்மேற்கு பருவக்காட்டுக்கு போகிறோம், நாங்கள் திருப்பி சேர்ந்து அடிக்கிறது. மடோனா, சரண்யாமை பற்றி சொல்லணும்னா சரண்யாமை பற்றி நான் சொல்லணும். என்னென்னா தென்மேற்கு பருவக்காட்டு நடிக்கும்போது ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு வருவாங்க, அவங்களோட சின்சியாரிட்டி சீன் இம்ப்ரோவைஸ் பண்ணுறது இதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஏன்னா வந்து அவங்க வேலையை மட்டும் செஞ்சுட்டு போகாமல் அவங்க பாத்திரங்கள் கூட ஒரு இதம் இருக்கும். அப்புறம் நாங்கள் சும்மா இருக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு வேறு ஏதாவது அவங்க டைரக்டரோடு அவங்க கலந்து பேசுவாங்க, சொல்லுவாங்க. ஒரு சீன் வந்து மோர் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்கு, ஏன்னா ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக அது அவசியம் இல்லை. அவங்க வந்து அவங்க வேலையை செஞ்சுட்டு போனால் போது மட்டும் போதும். அதை தாண்டி ஒரு சீன் ரொம்ப நல்லா வரணும்னு நினைக்கிட்டு, பையன் புது பையன் தானே, இவன் நடிக்கிற படத்துக்கு நம்ம இந்த வேலை செய்யணுமா இல்லை இதுக்கு இந்த வேலை செய்யணுமா அப்படின்னு ஒரு அவங்களோட சிந்தனையை ரொம்ப சின்ன லெவலில் வச்சுக்காமல் ரொம்ப பெருசாக அழகாக செஞ்சிச்சு. அது பொதுவாக இருந்தது வந்து அன்றைக்கி நான் கற்றுக்கிட்ட மிக முக்கியமான பாடம்னு வச்சுக்கலாம். என் வாழ்க்கையில் ஆச்சரியமான பாடம் கூட வச்சுக்கலாம், ஒரு பொது நலத்தோடு சிந்திக்கிறதுன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த படம் வரும்போது சென்னை ஸ்லாங்கு எங்கள் டைமிங்லாம் வேறு மாதிரி இருந்ததுனால அவங்களுக்கு அதுக்குள்ளே அடாப்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் அதை வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு நான் சொன்னேன், அம்மா இப்படி வச்சுக்கலாமா அப்படின்னா, நீ சொல்லு செய்து விடுமா, இல்லைம்மா நீங்கள் சீனியர் ஆர்டிஸ்ட் நான் தயங்குறேன் அப்படின்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், இல்லை செய்து எனக்கு தெரியல நான் அதை எப்படியோ சரியாக பிடிச்சி பண்ணிடணும் அப்படின்னு அவங்க அந்த ஓப்பனாக அந்த உலகத்துக்கு புதுசாக வந்த குழந்தை எப்படி இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தன்னோட முழு சிந்தனையை ஓப்பனாக வச்சுருக்குமோ அதே அளவு அவங்களுக்கு இந்த ஆர்ட் ஃபார்ம் மேலே இருக்கிற மரியாதை அதை சரியாக பண்ணணுன்ற சிந்தனை அது இன்னும் அவ்வளோ அழகாக வெளிப்பட்டுச்சு. அதுவும் எனக்கு நான் இப்போ கற்றுக்கிட்ட ஒரு பாடம். எத்தனை வருஷம் கழித்தும் இப்படி இருந்துமே அதை சரியாக பண்ணணுங்கிற அந்த ஒரு அது
டெடிக்கேஷன் வார்த்தை அந்த கெமிஸ்ட்ரி மாதிரி ரொம்ப பழகி போன பழைய வார்த்தையாக மாறிச்சு. அதையும் தாண்டி தான் நான் பார்க்குறேன். ஸோ சரண்யாம கூட நான் திரும்பி வேலை செய்யறதில்ல என்னோடய பாக்கியமாக நான் கருதுகிறேன். இது பாராட்டோ மேடைக்காகவோ சொல்லவில்லை. ஏன்னா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்ககிட்ட நம்ம என்ன கற்றுக்குறோங்கிறது அது ஒரு நீண்ட தூர பயணத்தோட அனுபவம் நான் பார்க்குறேன். அந்த அனுபவத்தோட பகிர்தலுங்கிறது அது புரிதல் இருக்குது நான் நினைக்கிறேன். ஸோ சரண்யாமுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் மடோனா சுபாஸ்டன், மடோனாக்கு என் மேலே பெரிய நம்பிக்கை. இந்த படத்தில் இந்த கேரக்டர் இருக்குன்னு சொல்லும்போது மடோனா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். பட் ஆனால் சொல்லும்போது அவங்களுக்கு பிடிக்குமா தெரியாது. திடீர்னு கோகுல் சார் சொல்லும்போது மடோனா கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லும்போது எனக்கு நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன் தெரியல. மடோனா அவர் என்ன நினைப்பாங்க தெரியலன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி டோனா இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ நீ கதை கேட்டு பாரு உனக்கு பிடிக்கலன்னா என்ன தப்பான்னு சொல்லாத பட் நீ கேட்டு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவங்க கதை கேட்டாங்க. கேட்டு முடிச்சுட்டு நாங்கள் பேமெண்ட் அப்படின்னு பேசும்போது அவங்க வந்து இல்லை விஜய் சார் என்னோடய ஃபேமிலி மாதிரி அப்படின்னு சொல்லி எனக்கு அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் என்ன கொடுங்க கொடுங்கன்றாங்க. பட் நாங்கள் என்ன மனசாலோ அது நினச்சோம். பட் அந்த அந்த மனசு அந்த நல்ல மனசு அண்ட் செம்ம ஆக்டர் நான் ஒரு படத்துலையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எங்கேயுமே சொல்லுவேன். நான் பார்த்த ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர் சின்ன வயசுலேயே இவ்வளோ மெச்சூராக ஒரு ஆக்டர் நான் பார்த்து விரும்புகிறார். அவ்வளோ சென்சிபிளான ஒரு ஆக்டர். நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி காயத்ரி சொல்லுவேன். அந்த மாதிரி இவ்வளோ அதோட இவ்வளோ ரொம்ப சென்சிபிளான ஒரு ஆக்டர். அப்புறம் சித்தார்த்த நம்ம பையன் ரொம்ப அழகான சப்பியான ஸ்வீட் ஃபில்லும் அவ்வளோ அழகாக மியூசிக் பண்ணியிருக்கான். தேங்க்ஸ் சித்தார்த். அப்புறம் சார் வந்து ஹீரோனோட அப்பாவை பண்ணியிருக்காரு சுரேஷ் மன்னன் சார். அவர் லுக் அண்ட் அப்பியரன்ஸே ஒரு பெரிய மெஜஸ்டிக்காக இருக்கும் படத்தில். இதை தாண்டி படத்தில் யோகி பாபு நான் நடிக்கிற செகண்ட் ஃபிலிம் இது. ஆண்டர் கட்டில் எங்களோட டைமிங் வந்து அவ்வளோ அழகாக ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்துலையும் சரி அந்தாலும் சரி எந்த சீன் கொடுத்தாலும் சரி அந்த சீனுக்குள்ளே அந்த இடத்துக்குள்ளே அங்கே என்ன வருமோ அவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணுறாரு. அவ்வளோ அழகாக இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் நடிக்கிற ஒரு பாட்டியாக இருக்கட்டும் மற்ற அத்தனை கதாபாத்திரம் சாயிஷாவாக இருக்கட்டும் நாங்கள் ஃப்ரான்ஸில் பார்த்தவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே சரி இந்த படத்தை ரசித்து உருவாக்கப்பட்ட படம் அது உங்களோட சுவைக்காக வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கும் நம்ம நினைக்கிறேன். நான் அனைவருக்கும் வந்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்து வாங்க யாராவது வந்து பேசுகிறேன் கோகுல் சார். மசாலே வாங்கணும்.